يا الله يا رحمن حقق أماني. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق. خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. علم الإنسان ما لم يعلم. كلا إن الإنسان لا يدغى. أرأى استغنى. إن إلى ربك رجعى. أرأيت الذي ينهى. عبدا إذا صلى. أرأيت إن كان على الهدى. أو أمر بالتقوى. أرأيت إن كذب وتولى. ألم يعلم بأن الله يرى. ألا لئن لم ينتهي لنسفعا بالناسية. ناسية كاذبة هاتية. فليدع ناديا. سنده الزبانية. كلا لا تطعه واسجد واقترب. அளவற்ற அல்லாஹ்வினும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நபியே, அனைத்தையும் படைத்த உமது இறைவனின் பெயரால் அவனது கட்டளைகள் அடங்கிய திருக்குர்ஆனை ஓதுவீராக. அவனே மனிதனை இரத்த கட்டியிலிருந்து படைக்கிறான். நபியே, மேலும் நீர் ஓதுவீராக. உமது இறைவன் மாபெரும் கொடையாளி. அவன்தான் எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான். அதன் மூலம் மனிதன் அறியாதவற்றை எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். இவ்வாறு இருந்தும் மனிதன் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக தன்னை இறைவனின் அருளிலிருந்து தேவையற்றவன் என்று மெய்யாகவே எண்ணிக்கொண்டிருந்து அவனுக்கு மாறு செய்கிறான். நிச்சயமாக உமது இறைவன் பக்கம்தான் அவன் மீள வேண்டும். நபியே, ஒரு அடியை தொழுதால் அதை தடை செய்கின்றவனை நீர் கவனித்து பார்த்தீரா? அவன் நேரான வழியில் இருந்து கொண்டு இறையச்சத்தை ஏவி கொண்டிருந்தும் அவரை அவன் தடை செய்வதை நீர் கவனித்து பார்த்தீரா? அவரை அவன் பொய்யாக்கி புறக்கணிப்பதையும் நீர் கவனித்தீரா? அவன் செய்யும் இந்த துஷ்ட செயலை நிச்சயமாக அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லையா? இவ்வாறு அவன் செய்யக்கூடாது. இந்த துஷ்ட செயலிலிருந்து அவன் விலகி கொள்ளாவிட்டால் குற்றம் செய்யும் அப்பொய்யனின் முன் குடுமியை பிடித்து நாம் இருப்போம். ஆகவே அவன் தன் உதவிக்காக தன் சபையோரை அழைக்கட்டும். அவனை நாமும் நரகத்திற்கு அனுப்ப நரகத்தின் காவலாளிகளை அழைப்போம். நபியே, நிச்சயமாக நீர் அவனுக்கு கீழ்ப்படியாதீர். உமது இறைவனுக்கு சினம் பணிந்து வணங்கி அவனை நெருங்குவீராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.